श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि यज्ञवाकृति पर्यंत यतिनाथ सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं भयग्रीवमहं प्रपद्ये। சுவாமி தேசிகனுடைய இப்பொழுது ராமர் ஹம்சத்தை தூது அனுப்பிக்கிற ஒரு சன்னிவேசத்துல பார்த்துட்டு இருக்கோம். அதுல பாண்டிய தேசத்துல ஹம்சம் போகணும், அந்த இடம் எப்படி இருக்குன்றத பத்தி சொல்ற. இங்க தாமிரபரணி நதிக்கே ஒரு பெரிய விசேஷம் இருக்கு, அதை பத்தி போன ஸ்லோகத்துல சொல்லி சொன்னார். தாமிரபரணி நதியினுடைய தீர்த்தம் எல்லாராலையும் அவசியம் பருக வேண்டியது. அந்த தீர்த்தம் ரொம்ப ரொம்ப நமக்கெல்லாம் உபாதேயமானது. அதுக்கு நம்மாழ்வார் அவதரித்த ஸ்தலங்கள், அதாவது நம்மாழ்வார் அவதரித்த ஸ்தலம் மற்றும் பல ஆழ்வார்கள்லாம் அவதரித்த ஸ்தலங்கள் அங்க இருக்கிறதுனால நம்மாழ்வாரால ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்களும் அந்த தாமிரபரணி தீரத்துல அமைந்துள்ளதால அந்த இடத்துல போய் அந்த பகவத் சம்பந்தம் பெற்றிருக்கிற அந்த தாமிரபரணி நதியில அந்த தீர்த்தத்தை நீயும் பருகணும் என்பதாக சொல்லி சொன்னார். இதுக்கப்புறமா அந்த தீர்த்தத்தை பருகிறது மாத்திரமில்ல, அந்த இடம் ரொம்ப ரமணீயமான ஒரு சன்னிவேசம். அந்த அதுல வந்து இருந்து நம்மளுடைய சிரமத்தெல்லாம் உன்னுடைய சிரமத்தெல்லாம் போக்கடிச்சுக்கணும் என்பதாக சொல்லி சொல்ற. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். தஸ்யா ஸ்வைரம் சரசிஜ முகா ஸ்வாத சம்ப்ரீஹீத சேதாஹ சீதீபூதஹ தரளலஹரி பாஹு சம்ஸ்லேஷணேன அத்யாசீனஹ புலினமலினைஹி வீஜிதச்சந்தனாத்ரேஹ ஸ்ராந்திம் சாந்திம் கமயது பவானே சாகரம் லங்கயிஷ்யன்னே. ஒரு பெரிய காரியத்துல ஈடுபடுத்துற ஹம்சத்தை, இது புருஷ ஹம்சம். இந்த ஹம்சத்தை ஈடுபடுத்துச்சு ஹம்சத்துக்கு சொல்லச்சு பட்சிக்கு சேவல் பேடை அப்படின்னு தான் சொல்லுவா. இது சேவலாக இருக்கிற ஹம்சம். இது இப்போ கொஞ்ச தூரம் இல்லை, ஏகப்பட்ட தூரம் போனோம். அதுக்கெல்லாம் ரொம்ப பிளான் பண்ணி போனாதான் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் சாதிக்க முடியும். ஏதோ நினைச்சிருந்த கம்பாட்டுக்கு கிளம்புறது இப்படிலாம் பண்ணாக்கா அது வந்து அந்த காரியத்தை சாதிக்க முடியாது. அதனால ராமர் சொல்ற, இப்போ ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு இந்த சமுத்திரத்துல. இதுவரைக்கும் அங்கங்க விசிராந்திக்கு ஸ்தலங்கள், இது தரையில போற இடமா இருக்கிற அப்படின்னால இதெல்லாம் அங்கங்க விசிராந்தி பண்ணிட்டு நாம மேல மேல போலாம். ஆனா அங்க வரைச்சே என்ன ஆகும்னு கேட்டாக்க, சமுத்திரத்துல எங்கேயும் நடுவில் நிக்காத வேற போகணும். அவ்வளவு பெரிய பிரயாசம் பண்ண போறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளையும் நாம
ஓரளவு புஷ்டிப்படுத்திக்கணும். இப்ப இவ்வளவு தூரம் அங்கிருந்து இந்த தாமிரபரணி நதி தீரம் வரைக்கும் பறந்து வந்ததே பெரிய சிரமத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். சில இடங்கள்ல தான் சிரம பரிகாரம் பண்ண முடியும், சில இடங்கள்ல சிரம பரிகாரம் பண்ண முடியாது. அந்த சிரம பரிகாரமும் பண்ணிட்டோம்னாக்க நமக்கு ஒரு சாந்தி வரும், சந்தோஷம் வரும், எல்லாமே வரும். சிரம பரிகாரம் பண்ணிட்டோம்னாக்க அந்த சிரம பரிகாரம் பண்ணிக்கொள்வதற்கு ஏற்றதாக இருந்திருக்கிற இடம் இதுன்றத தெரியப்படுத்துற இந்த ஸ்லோகத்துல தஸ்யாஸ்வைரம் சரசிஜ முகாஸ்வாத சம்ப்ரீஹித சேதாஹ சீதீபூதஹ தரலலஹரி பாஹு சம்ஸ்லேஷணேன அத்யாசீனஹ புலினமலினைஹ வீஜிதச்சந்தனாத்ரேஹே ஸ்ராந்திம் சாந்திம் கமயத் பவான் சாகரம் லங்கயிஷ்யன்னே. பவான் சாகரம் லங்கயிஷ்யன்னே, நீர் என்ன பண்ண போற, ஹம்சம் என்ன பண்ண போற, சாகரம் லங்கயிஷ்யன்னு சமுத்திரத்தையே தாண்டி போக வேண்டிய ஒரு சன்னிவேசம். இதுக்கப்புறமா ரொம்ப தூரம் போக வேண்டியது, நடுவுலாம் ஒரு விசிராந்தி பண்ணிக்கிறதுக்கு இடமில்லாத ஒரு இடங்கள்ல நீ போக வேண்டி இருந்துருக்கு. ஆகையால இப்ப என்ன பண்ணோம்னா, ஸ்வைரம் தஸ்யாக சரசிஜம் முகே, அதாவது ஸ்வைரம்ன்றது நம்மளுடைய இஷ்டத்துக்கு தடங்கள் வந்ததுன்னாக்க சுதந்திரமா பண்றதா அர்த்தம் கிடையாது, பரதந்திரனா ஆயிடும். நாம நினைக்கிறதுக்கு தடங்கள் இல்லாத அந்த செயல் போனாக்க அப்ப ஸ்வைரம்னு சொல்லி சொல்றது. இப்போ தஸ்யாக சரசிஜம் முகம் சேதா சீதிபூதா, தஸ்யாக இதுல வரைச்சே ஹம்சத்துக்கு ஆண் ஹம்சம், இந்த ஹம்சத்துக்கு மனைவிகளாக நதிகளை சொல்றோம். ஏற்கனவே சந்திரமுகி சுவர்ணமுகி நதியில கொஞ்சம் விசிராந்தி பண்ணிட்டு போனதை நாம பார்த்தோம். திருவேங்கடமலையில எம்பெருமானம் மங்களாசாசனம் பண்ணிட்டு சேவிச்சுட்டு அங்க சுவர்ணமுகியில நடுல் நடுல திட்டு திட்டா மணல் இருக்கும், அந்த மணல்ல நீ விசிராந்தி பண்ணிட்டு போகணும்னு சொல்லி சொன்னார். இந்த நதிகள்லாம் பெண்களாக உருவகப்படுத்துறோம், அதுலயும் சமுதிரத்துக்கு மாத்திரம் இல்ல, ஹம்சம் மாதிரி பட்சிகளுக்கெல்லாம், புருஷம் இருக்கிற பட்சிகளுக்கு நதிகள்லாம் ஒரு மனைவி மாதிரி இருந்துட்டு சந்தோஷத்தை கொடுக்கறதுன்னு அர்த்தம் இப்ப சொல்ல போறேன். ஒரு புருஷனுக்கு சரசிஜ முகாஸ்வைதம் சரசிஜ முகாஸ்வாத சம்பிரீத சேதாக என்பதாக சொல்ற, மனைவி அவளுடைய முகம் தாமிர புஷ்பம் மாதிரியாக இருந்திருக்கிற முகம், அந்த முகத்துல இருக்கிற திருவதர அதர பானத்தினால சந்தோஷத்தை அடையிறவாளாக இருந்திருக்க, இது எல்லா புருஷாளுக்கும் ஏற்கக்கூடிய மனைவி இடத்துல வரக்கூடிய ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி உனக்கும் இந்த இடத்துல ஒரு சந்தோஷம்ன்றது ஏற்பட போறது. சரசிஜ முகாஸ்வாத சம்பிரீத சேதாக சீதீபூதா தரலலஹரி பாஹு சம்ஸ்லேஷனேன, அதே மாதிரி கணவன் மனைவியாக இருக்கும் பொழுது அவளுடைய முகத்தோட முக இருந்து ஆஸ்வாதனம் பண்ணி சந்தோஷப்படுறதுன்றது அது ஒரு பங்கு. அந்த மனைவியினுடைய அரவணைப்புல இருக்கிறது இருக்க அது புருஷாளுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதா அது.
தாமிரபரணி நதியில அந்த காத்து அடைக்கிறது காத்து அடிக்கிறது இந்த மலைய மலையிலேருந்து வரக்கூடிய காத்து அது சந்திரமரத்திலேருந்து வரக்கூடிய காத்து அது குளிர்ச்சியான காத்து நதிகளுக்கு சமுத்திரங்களுக்கெல்லாம் அலைகளை கையாக சொல்லுவா இந்த கை அப்படியே அசைஞ்சு அசைஞ்சு வருது ரொம்ப வேகம் இல்லை ஒரு திட்டமான வேகத்தோடு இருந்துருக்கு அதனால இந்த ஜலம்லாம் திட்டமாக தரிக்கிறது ஒரு குளிர்ச்சியோடு இருந்துருக்கு இந்த இடத்துல பாகு சம்ஸ்லேஷன சீதீபூதாக தரள லஹரி பாகு சம்ஸ்லேஷன தரள லஹரி பாகு சம்ஸ்லேஷன் என்னன்னா தரளாகன்றது ஈஷச்சலம் தியகான்னு சொல்ற வியாக்கியானம் பண்ற இது லஹரினா அதுக்கு எல்லாருக்கும் தெரியும் லஹரின்னாக்க அலைகள்னு அர்த்தம் இந்த அலைகள் பெருசு பெருசா அலைகள் வரல சமுத்திரத்துல அதாவது இந்த தாமிரபரணி நதியில திட்டமான அலைகள் இந்த அலைகளோட வரதுனால இதுல இருக்கக்கூடிய காத்தோட சேர்ந்ததுனாக்க ஒரு குளிர்ந்த காத்து அந்த உள்ளத்துக்கும் சரீரத்துக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்படுறது ஓவகை ஏற்படுறது சீதி பூதகா ஒரு குளிர்ச்சின்றது ஏற்படுறது அப்போ புலின மத்தியாசீனா இப்படி ஒரு குளிர்ச்சியாக இருந்துருக்கிற இந்த காத்தினால தழுவப்பட்டவராக இருந்து கொண்டு இப்பேற்பட்ட ஒரு இடம் நமக்கு கிடைச்சதுன்னாக்க உடனே போட்டு போவோமா நல்ல மனைவி அந்த பிராந்தத்துல மனைவி ஆற்றுல இருக்கச்சு ரொம்ப சந்தோஷத்தோட இன்முகத்தோட வரவேற்கிற அந்த மனைவியினுடைய அரவணைப்பும் இருந்துருக்கு இதுக்கு மேல ஒரு புருஷனுக்கு வேற என்ன வேணும் சிரம பரிகாரத்துக்கு ஆகையால இப்படிப்பட்ட மனைவியோட சிரம பரிகாரம் பண்ணிக்கோன்னு சொல்லி சொல்ற அத்தியாசீனா புலினமனிலை அனிலை விஜிதச்சந்தனாத்ரே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சந்தனாத்ரேஹே சந்தனாத்ரேன்றது அங்கே இருக்கிற மலைய மலை அது மலைய மாறுத்தம் அது அந்த சந்தன மரத்துலேருந்து வரக்கூடிய காற்று ஜில்லுன்னு அடிக்கிறது கம்மன வாசனையோட இருக்கு அப்படி அந்த காத்தோட கூட தாமிரபரணி நதியில அங்கங்க திட்டத்திட்டா திட்டத்திட்டா மணல் மேடு இருந்துருக்கான் அந்த மணல் மேடுல நீ ஆஸ்வாசம் பண்ணிட்டு அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் நன்ன என்ன ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு இனிமே சமுத்திரத்துல போக ஆரம்பிச்சாக்க அந்த இடத்துல உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆகையால நீ போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்ற அதுக்கு முன்ன பெரிய காரியம் பண்றதுக்கு முன்ன கொஞ்சம் ஆஸ்வாசம் பண்ணிக்கணும் உடம்ப தேத்தரவு பண்ணிக்கணும் இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா அந்த மணல் திட்டுகள்ல அமர்ந்து உன்னுடைய சிரமத்தெல்லாம் போக்கடிச்சுக்கோன்னு அர்த்தம் சாந்திம் சாந்திங் கமயது பவான் சாகரம் லங்கயிஷ்யன் சாந்திம் சாந்திம் கமயது என்பதாக சொல்ற அப்ப சிராந்தி சப்தம் சிராந்தின்றது ரொம்ப தூரம் போகிறதுக்குனால ஏற்படக்கூடிய சரீரத்துல வரக்கூடிய சிரமம் அத சராந்தி என்கிற வார்த்தையினால சொல்லி சொல்ற சாந்திம்னு ஒரு வார்த்தையை சொல்ற சாந்தி சிராந்திம் சாந்திங் கமய அப்படின்னு சொல்லச்சு இங்க வியாக்கியானம் பண்ற சிராந்தியை அந்த களைப்பை சாந்திங்கமய போக்கடிப்பாயாக அப்படின்னு அர்த்தம் சாந்திம்ன்றதுக்கு இது சிராந்திம் சாந்திங்கமயத்தும்னு ரெண்டு விஷயத்த சொல்லல ஒரே ஒரு விஷயம்தான் இந்த இடத்துல இவ்வளவு தூரம் பறந்து வந்ததுனால வந்தக்கூடிய ஒரு சிரமம் அந்த சிரமத்துக்கு ஒரு சாந்தி
சாந்தின்றது ஒரு தனி அது அதை போக்கடிக்கிறது தான் அது சாந்தின்னு சொல்றது. கோபம் வந்துட்டு கோபத்துக்கு ஒரு சாந்தி, இப்படிலாம் நாம சொல்லி சொல்றோமோ இல்லையா சாந்தின்றது. இங்கேயும் சாந்தின்றது சாந்திங் கமயத்துன்னு சொல்ற. அப்போ நீ என்ன பண்ணணும்ன்றதுக்கு சொல்லி சொல்ற. தலைவன் தலைவி என்று பாத்திரங்களை சிருஷ்டி பண்ணி பண்டை காலத்துல இருக்கிற தமிழ் பிரபந்த தமிழ் பாட்டுக்கள்லாம் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பா. அதுல புருஷன் போருக்கு போறதா இருந்தாலோ அல்லது வியாபாரத்துக்காக கடல் கடந்து போறதா இருந்தாலோ இன்முகத்தோட மனைவி அந்த புருஷனை அணைச்சு வைப்பாளாம். அணைச்சு வைக்கிறதோட மாத்திரமில்ல, தான் கொடுக்கிற ஒரு சந்தோஷம் இருக்க எத்தனை நாளைக்கும் மனசுல இருக்கும்படியாக அந்த புருஷாளுக்கு சந்தோஷத்தை கொடுத்து அந்த பெண்கள் அணைச்சு வைப்பாளாம். அதனால நாம ரொம்ப நாள் பெண் நம்ம மனைவியை பார்க்காத இருக்க போறோமேன்ற ஒரு தாபம், அந்த தாபத்துக்கு ஒரு சாந்தி இவளுடைய ஒரு நடவடிக்கையினால ஏற்படுறது. அந்த அரவணைப்பும் அதர பானமும் அங்க இருக்கிற காத்தும் இது எல்லாம் சேர்ந்து ஒரு சாந்திக்கு சாந்திய கொடுக்கிற ஒரு சன்னிவேசம். உனக்கும் பெரிய காரியம் பண்ண வேண்டியிருக்கு. ஆகையால இந்த இடத்துல உன்னுடைய மனைவி மாதிரியே இருந்திருக்கிற இந்த தாமிரபரணி நதியில அந்த ஜலங்கள்னாலையும் அந்த மலைமாரத்திலிருந்து வரக்கூடிய காத்துனாலையும் ரொம்ப சிராந்திய அந்த சிராந்தின்றது இனிமே இல்லைன்றதாக ஆக்கி, கட்டமே இல்லைன்ற மாதிரி ஆக்கி நீ அனுபவிப்பாயாக என்பதுதான் இந்த பாசுரத்தினால சொல்லி சொல்ற. சிராந்திம் சாந்திங்கமயது பவானே சாகரம் லங்கயிஷ்யன்னே சந்திருஷ்ட்வா சத்ருஹந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. ஸ்ரீமத் ராமாயணத்துல வால்மீகி பகவான் சொல்ற வார்த்தை இது. தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம், அங்க பாக்குற யாரு ராமபிரான பாக்குறாளாம் சீதா பிராட்டி, 14,000 ராட்சசர்களையும் துவம்சம் பண்ணிட்டு உடம்பெல்லாம் ரணத்தோட அங்கேருந்து வர்றாராம் ராமர். அவரை பார்க்கிறாளாம் சீதா பிராட்டி. தந்திருக்கா சத்ரு ஹந்தாரம், அப்படிப்பட்ட ராவனை பார்த்துட்டு பர்த்தாரம் பரிஷஸ்வஜேன்னு சொல்லி சொல்ற. மகர்ஷீணாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வதே. பெருமாள் பொறுத்த வரைக்கும் மகர்ஷீணாம் சுகாவகம்னு வால்மீகி சொன்னதுக்கு தாத்பரியம் என்னன்னா, பெருமாள் இந்த 14,000 ராட்சசர்களையும் வதம் பண்ணினது சீதா பிராட்டிக்கு சந்தோஷம் வரணுன்றதுக்காக இல்லை. மகர்ஷிகள் எல்லாரும் பிரார்த்தனை பண்றா கர்ப்பபூதா சபூதனாகன்னு சொல்லிட்டு ஒன்னாலே ரட்சிக்க வேண்டியவனாக நாங்க மொத்த பேரும் இருந்துட்டு இருக்கோம். ஏகபஸ்ய சரீராணி முனினாம் பாவிதாத்மனாம் என்றெல்லாம் சொல்லி காண்பிச்சவ தன்னுடைய சிரமத்தெல்லாம் காண்பிச்சவாள் மகர்ஷிகள். அந்த மகர்ஷிகளுக்கெல்லாம் சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த 14,000 ராட்சசர்களையும் அழித்தமை. என்ன இதனுடைய முக்கியோத்தேசியமே என்னன்னா, மகர்ஷிகளும் ராமனுடைய ராஜ்யத்துல இருக்கிறவாதான். நகரஸ்தோவா வனஸ்தோவா தொன்னோ ராஜான்னு அந்த மகர்ஷிகள்லாம் சொல்றா, கர்ப்பபூதா தபோதனாகான்னு சொல்லி சொல்றா. நாங்கள்லாம் வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை மாதிரி எங்களுக்கு சிரமம் வரத நீ பார்த்துட்டு இருக்கலாமான்னு ராமனிடத்துல கேட்கிறவா. அதோட மாத்திரமில்ல, ராமனிடத்துல சரணாகதி பண்றா அந்த மகர்ஷிகள் மொத்த பேரும்.
அப்படி சரணாகத பரித்ராணம்ன்றது இது ராமனுக்கு ரொம்ப முக்கியமானதான் அப்படினால அந்த ரட்சணத்துக்காக அவர் அந்த மேல காரியத்தை பண்றாரவ அப்போ சீதா பிராட்டி மகர்ஷீணாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷத்துவதேன்னார் சீதா பிராட்டி அப்படியே உடம்பெல்லாம் ரத்தம் கொட்டிண்டு வரச்சே ராமனை அணைத்தாளம் ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷத்துவதேன்னார் ராமனுடைய பராக்கிரமத்தை ஏற்கனவே பார்க்கலையன்னு அவோ பார்த்திருக்கா எங்க பார்த்திருக்கா என்ன கேட்டேன் விராதனுடைய வதத்தும் போது பார்த்திருக்கா மீதி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கா எல்லாம் தெரியும் ஆனாலும் கூட காட்டுக்கு வந்த பிற்பாடு அவர் ஒத்தராய் இருந்து கரதூஷணன் திரிசிரத்து முதலிய 14,000 ராட்சசாலையும் வதம் பண்ணினதை பார்த்தவுடனே பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வதே அப்படின்னு சொல்ற ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்ட அந்த வைதேகியானவள் கணவரை அணைத்து கொண்டாள் என்பதுதான் அர்த்தம் அதுக்கு இப்படி கணவரை அணைத்துக் கொள்வதற்கு காரணம் என்னன்னா தன்னுடைய சந்தோஷத்தினால ராமனிடத்துல ஏற்பட்ட சில கலக்கங்கள்லாம் இருக்கு அந்த கலக்கங்களையும் போக்கடிச்சு ராவனுக்கு தனக்கு ராவனிடத்துல ராவனுடைய பராக்கிரமத்தை பத்தியும் ராவனுடைய தர்மானுஷ்டானத்தை பத்தியும் தனக்கு எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் சந்தேகம் இல்லைன்றத வெளிப்படுத்துற மாதிரிதான் இப்படி யுத்தம் பண்ணிட்டு வந்த ராமன தாயார் சீதா பிராட்டியார் அணைத்து கொள்கிறார் என்று சொல்ற அப்போ அவளுடைய அணைப்புனாலேயே ராமருக்கு சிரமம் மொத்தம் போயிட்டான் அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் ஹம்சம் தாமிரபரணி நதி துவாரத்துல போறது அந்த துவாரத்துல போய் அந்த ஹம்சம் அந்த தாமிரபரணி நதியினுடைய தீர்த்தத்தை பருகிட்டு அங்கங்க நடுவுலாம் திட்டு திட்டா இருந்துருக்கு அந்த திட்டுல போய் உட்காந்துட்டு நல்ல காத்து அடிக்கிறது ரொம்ப வாசனையான காத்து சந்திரமரத்து வாசனையோட வரதுனால அது பார்த்தோம்னாக்கா ஒரு பெரிய ஸ்திரீ அதாவது பதிவிரத்தையாக இருந்திருக்கிறவள் பர்த்தா வெளியூருக்கு போகச்சே எப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்தி அனுப்பிப்பாளோ அந்த மாதிரி சந்தோஷப்படுத்தி அனுப்புவதாக அமைந்திருக்கிறது இந்த தாமிரபரணி முகத்வாரன்றத சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக தெரிவிக்கிறார் இது எதுக்காக பெரிய கஷ்டமான காரியம் பண்ண போறனி 100 யோஜன தூரம் கடல் கடக்கணும் அந்த கடல் கிடக்கச்சு என்னதானா ஆயிடுத்துனா என்னன்னு ராமருக்கு பயம் அதனாலதான் அவர் சொல்ற 100 யோஜன தூரம் போறதுனால நீ முன்னையே மொத்த ரிஷ்டம் எடுத்துட்டு போயிங்க என்பதாக சொல்ற சாந்திம் யா சாந்திம் கமயது பவான் சாகரம் லங்கயிஷ்யன்னே சவ்யம் தஸ்யாஹ கியதிவ கதஹ श्यामतहलीतमालां त्वत्प्राहायाणां तरुणवयसां चेतसी नन्द नन्दयित्रीं वेलामध्येः विविधलहरी दत्तमुक्ताभिरामाम् द्रक्ष्यस्याराद्विगुणफुलिनां केतकिहीनां परागैः இந்த மணல் திட்டல கொஞ்ச நாளை உட்காந்துட்டு சிரம பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி சொன்னார் அங்க ஆச்சரியமா காத்து வரும் குளிர்ந்ததாக அலைகள் இருக்கும் இந்த அலைகள்லையும் காத்துலையும் ரொம்ப சந்தோஷமா இருந்துருக்க போறது அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை அதுல அப்போ இந்த இடத்துல இருந்து தாமிரபரணி நதி தீரத்துல இருந்து கொஞ்ச தூரம் இடதுகை பக்கம் போனாக்க அப்ப சமுத்திரம் வரும் அந்த சமுத்திரத்தை பார்த்தா உனக்கு வரக்கூடிய சந்தோஷத்தெல்லாம் பத்தி சொல்றேன் நானுன்னு சொல்ற சவ்யம் தஸ்யா கியதிவ கதஹாம்
ஷியாமதாழினமாலாம். அந்த இடம் எப்படி இருக்குன்னா ஷியாமதாழின மாலாம்னா சமுத்திரகர ஓரத்துலாம் பார்த்தோம்னா நிறைய பனைமரம் இருக்கும் ஷியாமம். அது ஷியாமதாழித மாலாம்னு அத்தனை பனைமரத்தோட கூட இருக்கக்கூடிய ஒரு இடம் அது. அந்த இடத்துல போனோம்னா இப்ப கூட நம்ம பார்த்தோம்னா சில இடங்கள்ல சமுத்திரக்கரைகள்லாம் பார்த்தோம்னா நிறைய தென்னை மரம் இருக்கும். சில சமுத்திரக்கரையில பார்த்தோம்னாக்க பனைமரங்கள் நிறைய இருக்கும். அதோட பச்சிலை மரங்கள்லாமும் நிறைய இருக்குமா. ஷியாம தாழீதமாலாம் ஸ்வப்ராயாணாம் தருண வயசாம் சேதசோ நந்த இத்ரீம். ஸ்வப்ராயாணாம் தருண வயசாம் உன்னை போன்ற இளம் வயதில் இருப்பவர்களுக்கு அந்த இளம் பட்சிகளுக்கு சேதசகா நந்த யந்திரியும் நந்த யத்ரியும் அவளுடைய மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி சொல்ல போறேன். இப்ப எல்லாருமே பார்க்கணும் தொத் பிராயணம்னு சொல்ற ஒரு வார்த்தைக்கு தான் பார்க்கணும். யார் யாருக்கு எது எதுல அபிருச்சி இருக்கோ அந்த விஷயத்த சொன்னாதான் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும். அதை விட்டுட்டு வேற ஏதோ ஒண்ணு சொன்னமானாக்க அந்த இடத்துக்கு போறதுக்கே ஒரு உற்சாகம் இல்லாத போயிடும். காஞ்சிபுரத்துக்கு போனோம்னு சொல்லி சொல்ற பெண்கள் காஞ்சிபுரத்துக்கு போறதா இருந்தாக்க நாம அங்க எங்கேயோ தூரதேசத்துல இருக்கிறவ காஞ்சிபுரத்துக்கு போச்சே சொல்லுவே சொல்லியே அனுப்பிப்பா. அங்க நல்ல ஒரிஜினல் பட்டு புடவை எல்லாம் கிடைக்கும், நல்ல கனமா இருக்கும், அதுல ரெட்ட போயிட்டு கோர் புடவை எல்லாம் நல்லா இருக்கும், அந்த இடத்துல நயமாவும் இருக்கும், அதை பாருங்கோ மனசுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்கன்னு அங்க போறவாட சொல்ல போற. அந்தந்த வயசு ஒண்ணு இருந்துட்டு இருக்கு. அவளை பார்த்து காஞ்சிபுரம் போனாங்கன்னாக்கா தேவபெருமான் சன்னதி இருந்துட்டு இருக்கு, அங்க போனா எதோத்தக்காரி இருக்கு, ரட்டபுஜம் இருக்கு, வேட கையில பிறந்ததும் மண் தேவதாதிக்கிறே, திருத்தன்கால தீப பிரகாசம் தேவதாதிக்கிறே, அப்படியே அண்ணன் போனமானாக்கா அங்க வைகுண்ட பெருமாள் தேவதாதிக்கிறே, பச்சை வண்ணர் பழ வண்ணர், இப்படி திருப்பாடகத்துல கண்ண தூதனாக தேவதாதிக்கிறது, இப்படி இத்தனை விதேசங்கள்லாம் அங்க இருந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா திருப்புக்குழியில விசேஷமா இருந்துட்டு இருக்கு, விஜயராகவ பெருமாள் இருந்துட்டு இருக்க, அதெல்லாம் போய் சேவிச்சுட்டு வா நீ அப்படின்னு சொல்லலாம். யாரை பார்த்து சொல்றது அது? திவிதேசத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கிறவளுக்கு அப்படி சொல்லி சொல்லலாம். அதை பத்தி நினைக்கவே இல்லாதவளாக சில பேர் இருந்துட்டு இருக்க. இவெல்லாம் ஒரு பிக்னிக்குக்காக போறவா, ஒரு டூரிஸ்டா போறவா, பகவத் சேவைக்கோசரம் யாத்திரையா போறவா இல்லை. அவளுக்கு எது எதுல நோக்கு இருக்குமோ அந்த விஷயத்தான் சொல்லி அனுப்பணுமே தவிர அதெல்லாம் ரொம்ப அவசியமா இருந்ததுன்னா ரொம்ப நெருக்கமானவளா இருந்தாக்க அவளுக்கு பரம புருஷார்த்த சாதகமாக எதனா அந்த தேசங்கள்ல இருந்துனாக்க அதையும் சொல்லி சொல்லுவா. இப்ப இந்த இடத்துல ஹம்சத்தை அணைச்சு வைக்கப்படு, ஹம்சம் வந்து ரொம்ப தூரம் வேற போகணும், ரொம்ப தூரம் போகச்சே நடுவில் இருக்கிற சிறப்புகள்லாம் சொல்ல போறோம். அந்த சிறப்புகள்லாம் சொல்லச்சே ஹம்சத்துக்கு சமவயத்துல இருக்கிறவர்களுக்கெல்லாம் என்ன பிடிக்குமோ அதுதான் இதுக்கும் பிடிக்க போறது. ஆகையால அந்த மாதிரி விஷயங்கள்ல சொல்லிட்டு வரே சவ்யம் தஸ்யா கியதிவகதஹ ஷ்யாமதாழீதமாலாம் த்வத்ராயாணாம் தருண வயசாம் சேதசோ நந்தயித்ரீம். த்வத்ராயாணாம் தருண வயசாம் உன்னை போன்ற யுவாக்களுக்கு சேதசோ நந்தயித்ரீம் என்பதாக மனசை ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பண்ணக்கூடிய ஒரு இடமாக அந்த இடம் அமைய போறது என்பதாக சொல்றோம் சுவாமி தேசிகன். இப்பெல்லாம் அதாவது அற்புதமான விஷயத்த சொல்ற, எல்லார் மனசுலையும் என்ன இருக்குமோ அதைதான் சொல்லி சொல்ற. அந்த பக்கத்துல பார்த்தோம்னாக்க சேத்துக்கரை பக்கம் அங்கெல்லாம் நிறைய சமுத்திரக்கரத்துல நிறைய பனைமரம் இருக்கும். அங்கெல்லாம்
இங்க சோழ தேசத்திலேயோ பாண்டிய தேசத்திலேயோ பார்த்தோம்னா நிறைய தென்னமரம் இருக்கும். அங்கெல்லாம் கொஞ்சம் வறட்சி இருக்கக்கூடிய பிராந்தமா இருக்கக்கூடியனால பனைமரம் தான் இருந்துட்டு இருக்கும். ஆனா இந்த இடத்துல வரைச்சு தாமிரபரணி முகத்வாரம் இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கிற அந்த சமுதிர பாகத்துல வரைச்சு பனைமரத்தோட இல்ல நிறைய பச்சள மரமும் நிறைய இருக்குமோ அந்த இடத்துல. त्वत्प्रायाणां तरुणवयसां चेतसो नन्दयित्रीं உன்னை போன்ற இளைஞர்களுக்கு மனசில் ஒரு பெரிய சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்திருக்கிறது. பீச்சில் போற இந்த சமுதிரக்கரையில் போனான்னாக்க ஆணும் பெண்ணும் சந்தோஷமாக அங்கே கையை கோத்துண்டு அங்கே வாக்கிங் போறது சௌத்தனாக பீச்சுக்கு போறது இப்படி எல்லாம் போயிட்டு இருக்காது. அவளுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய இடம் அந்த காத்து அந்த மணல் பாங்கு அந்த சன்னிவேசம் அதுலேயும் பச்சளை மரங்களோடையும் அந்த நிறைய அந்த பனைமரத்தினால அந்த குளிர்ச்சியாக இருக்கிறதுனாலையும் இது எல்லாத்தையும் பார்த்தோம்னாக்க ஒன்ன மாதிரி இருக்கிறவளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை உண்டு பண்ணும் அது என்பதாக சொல்ற. சவ்யம் தஸ்யாஹ் கியதிவ தருஹும் கியதிவ கதஹம் ஷ்யாம தாளீதமாலாம் त्वत्प्रायाणां तरुणवयसां चेतसो नन्दयित्रीं ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி சமுத்திரக்கரை இருக்கும். இப்போ இந்த பாண்டிச்சேரியெல்லாம் போனோம்னாக்கா அங்கெல்லாம் சமுத்திரக்கரை வந்து மணலே இருக்காது. அங்கெல்லாம் ஒரே கட்டடம் கட்டிக்க அது மேலாம் ரோடு போயிட்டு இருக்கும். வேணா பிரிட்ஜ் மேலே வேணா உட்காந்துட்டு வரலாமே தவிர சமுத்திரக்கரையில் ஒன்றும் இது இல்லை. சென்னையில் மகாபலிபுரம் அந்த மாதிரி இன்னும் இதுக்கெல்லாம் போனால் கூட அங்கே சமுத்திரக்கரைன்றது இருக்கு. அந்த மணல் திட்டு ரொம்ப தூரம் இருந்துருக்கும். அது உள்ளே போகச்சையும் நல்ல அந்த குளிர்ந்த காற்றும் அதில் வந்து மரங்களும் அங்கெல்லாம் பார்த்தோம்னாக்கா ராமநாதபுரத்துலலாம் பார்த்தோம்னா நிறைய சமுத்திரக்கரைகளில் மரங்களும் இருக்கும். இப்போ இங்கெல்லாம் மரங்கள் கிடையாது இந்த பிராந்தத்தில். இதுதான் எல்லாருக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது. யார் யார் எந்த வயசுல இருக்காளோ அவளுக்கு எதை எதெல்லாம் ருச்சி ஏற்படுமோ அந்த விஷயத்தை தான் சொல்லி சொல்லணுமே தவிர அப்பதான் அந்த செயல்ல செய்வதற்கு ஒரு பிரவிருத்தி ஏற்படும் ஈடுபாடு ஏற்படும் இல்லைன்னா வராது. இப்ப ஆனா அதே சமயத்துல அங்கங்க ஒரு விசேஷத்தையும் நம்மாழ்வார் எழுந்தருள் இருந்ததுனால ஏற்பட்ட சிறப்பு இப்படி இதெல்லாமும் சொல்றேன். ஆனாலும் அவளுக்கு ரொம்ப ருச்சிக்கக்கூடிய விஷயத்த சொல்லி சொல்ற அங்க போனா அவ்வளவு நன்னா இருக்கும்ன்றத. வேளாமப்தேஹே விவித லஹரி தக்த முத்த முக்தாபிராமாம். அதோட அந்த இடத்துல மனசுக்கு சந்தோஷம் வர்றதோட மாத்திரமில்ல விவித லஹரி தத்த முக்தாபிராமாம் அங்க பல பிரகாரமான அலைகள் இருக்கும். இதே தாமிரபரணி நதியில பார்த்தோம்னா மெல்லிசா கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன அலை இருக்கு. அந்த அலையினுடைய காத்து காத்தப்பட்டு குளிர்ச்சியோட சந்தோஷமா இருக்குன்றது இந்த இடத்துல வாஸ்தவம். சமுத்திரக்கரையில அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது. விவித லஹரி அந்த பல வகையாக அந்த லஹரின்றது அலைகள் இருக்கும்னு. ஒரு சமயம் பார்த்தோம்னா பெருசா ஒரு அலை வரும். ஒரு சமயம் பார்த்தோம்னாக்க அப்படியே ஜலத்திலேயே அப்படியே அப்படி அந்த ஃப்ளோட்டிங் மாதிரி அது அப்படியே இருந்துருக்கும். அப்படி கிட்ட வரைச்சே ஒரு அரையா ஒரு அலையாட்டம் வந்து தரையில் மோதும். அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் போல சந்தோஷமாக இருந்துருக்கும். வேளாமப்தே விவித லஹரி தத்த முக்தாபிராமம். அங்கேருந்து பார்த்தோம்னாக்க அந்த பல வகையான அலைகளால முத்துச்சிப்பிலாம் அடிச்சுண்டு வருமா. அந்த முத்துச்சிப்பிலாம் அடிச்சுண்டு வரைச்சே அங்கங்க பார்த்தோம்னா முத்துக்கள்லாம் செதறி கிடக்குமா. அவ்வளவு அழகா இருக்குமா அந்த இடத்துல. முக்தாபிராமாம் கேட்டகீனாம் பராங்கைஹி த்விகுண புலினாம். அதோட தாழை தாழம்பு தாழம்பூவும் நிறைய இருக்குமா. அந்த தாழம்பூ கூட அந்த மாதிரி பிராந்தத்துல தான் நிறைய இருக்கும். கம்மன வாசனை அடிக்கிறது தேன் ஒழிகின்ற இருக்காது.
ஆகையால அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம். அந்த சன்னிவேசத்துல கேதகேனாம் பராகைஹி த்விகுண புலினாம் அந்த மணல் திட்டுகள்லாம் பார்த்தோம்னாக்கா தாழம்பவனுடைய ஒரு பராகம் மகரந்தத்தினால அங்கங்க ரெண்டு மடங்கா ஆயிடுதான், வாசனையோடையும் கம்பீரமாகவும் இருந்துருக்கான். அப்பேற்பட்ட சமுத்திர கரையை நீ போய் பார்க்க போற திரக்ஷசி என்பதாக சொல்ற. இங்க இதுல ஒரு விஷயம், பட்சிகளுக்கு எந்த இடம் சிரமத்தை போக்கடிக்கிறதுக்கு ஏற்றதாக இருக்குமோ அந்த இடத்த சொல்ற. பட்சிகளுக்கு எது பிடிக்குமோ, எந்த இடம் பிடிக்குமோ அந்த இடத்த சொல்லி சொல்ற. அந்த இடத்துல சுவாபாவிகமாகவே பை நேச்சர் இந்த கஷ்டத்தை போக்கடிக்கக்கூடியதும் சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியதுமான ஒரு சுவாவம் இருந்துருக்கு அந்த இடத்துக்கு. அதை நினைச்சு இந்த இடத்துல தன்னுடைய கஷ்டத்தையும் போக்கடிச்சுண்டு, இப்ப சீதையினுடைய பிரிவுனால ராமருக்கு வரக்கூடிய கஷ்டம் அது. ஆனா சீதா திருஷ்டா சீதான்னு சொல்லச்சு, ஹனுமார் சொல்லச்சு, சீதையே எதிர பார்த்துட்டா மாதிரி இருக்கு. இந்த ஹனுமாருடைய சந்தேகத்தை, ஹனுமாருண்ட சீதா பிராட்டி சொல்லி அனுப்பிச்ச சந்தேகத்தை ராமனிடத்துல தெரிவிச்சுட்டு ராமன் மறுபடியும் அந்த லங்கைக்கு வரப்போறேர். கொஞ்சம் நாளாயிடுச்சுன்னாக்கா அதுக்காக நீ பிராணனை விட்டுறக்கூடாதுன்றதுக்காக சொல்லி அனுப்பிக்கிற, ஹம்சத்துண்ட சொல்லி அனுப்பிக்கிற ஒரு சந்தேகம். இதுதான் நாம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கச்சு இந்த சந்தேகத்தை சொல்றவளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படணும். ஹனுமாருக்கு சந்தோஷம் ஏற்படுறது, அந்த மாதிரி ஹம்சத்துக்கும் சந்தோஷம் ஏற்படணும். சீதா பிராட்டிக்கு ஒரு அவளுக்காக ஒரு நல்ல காரியத்தை பண்றதுக்காக நாம போறோம்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷம் ரெண்டு விதமான சந்தோஷம், மானசிகமான சந்தோஷம், சாரீரகமான சந்தோஷம், ரெண்டு விதமான சந்தோஷம். சில சமயங்கள்ல ரொம்ப சிரமப்பட்டு ஒரு காரியத்தை சாதிச்சோம், சாதிச்சுட்டு சொல்லச்சே என்ன சொல்ல போறோம் நம்ம, இது பெருமா இதுக்கு ஒரு நல்ல காரியத்துக்காக இதை பண்ணிருக்கோம்னு சொன்னா அது மானசிகமான சந்தோஷம். அந்த மானசிகமான சந்தோஷத்தையும் கொடுத்துட்டு உடல் அளவுலையும் சந்தோஷம் கிடைக்கும்னு சொன்னோம்னாக்க அதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி ஒரு சன்னிவேசம் உனக்கு கிடைக்க போறதுன்றதான் ஹம்சத்தை பார்த்து ராமர் சொல்ற. அதுலயும் நீ விரும்புற மாதிரி நடக்க போறது எல்லாமேன்றதையும் தான் சொல்லி சொல்ற. இப்படியாக இந்த ரெண்டு ஸ்லோகங்கள்னால இந்த தாமிரபரணி நதி தீர்த்தத்தை பருகணும் என்று சொன்னதோடு மாத்திரமில்ல, அந்த தாமிரபரணி நதியில அங்கங்க மணல் திட்டுகள் இருக்கும், அந்த மணல் திட்டுல போய் கொஞ்சம் ஆஸ்வாசம் பண்ணிட்டோம்னாக்க நம்மளுடைய சிரமம் மொத்தம் போயிடும்ன்றது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், ரெண்டாவது ஸ்லோகத்துல சொல்லச்சு அந்த இடம் வந்து ஏதோ நான் சொல்றதுக்கோசரம் பண்ணல, உங்களை மாதிரி இருக்கிறவர்களுக்கெல்லாம் கண்கொள்ளா காட்சியாக இருந்துட்டு இருக்கும் யுவாக்களுக்கெல்லாம். ஆகையால அந்த இடத்துக்கு நீங்க போகணும் என்பதாக நீ போற. அந்த இடத்துல போய் திரக்ஷசி ஆராத்து த்விகுண புலினாம் கேதகீனாம் பராகைஹி, அந்த தாழை மடல்ல இருந்து வரக்கூடிய பராகம் அந்த மகரந்தங்கள்னால பார்த்தோம்னா மணலுக்கு மேல இது வேற படிஞ்சிருக்குதான், இது ஒரே வாசனையா இருக்குதான், கம் கம் கம்னு வாசனை அடிக்கிறது. இது மொத்தத்தையும் நீ பார்க்க போறேன்னு சொல்லச்சேயே இப்பவே பார்க்கணும் போல ஒரு தோன்றதான் ஹம்சத்துக்கு. அப்படி ராமர் இந்த விஷயத்த சொல்லி சொல்ற. சவ்யம் தியாகியதிவகதீதமாலாம் त्वत्प्राहयाणां तरुणवयसां चेतसो नन्दयित्रीं
वेलामब्धैः विविधलहरी दत्तमुक्ताभिरामम् द्रक्ष्यस्यारात्रिगुणफुलिनाम् केतकीनाम् परागैः அந்த எம்பெருமான் தான் இங்க இஷ்ட பிராப்தி அனிஷ்ட நிவர்த்தி ரூபமான அந்த புருஷார்த்தத்தை சொல்லி சொல்ற நமக்கும் சம்சார நிவர்த்தி என்கிற அனிஷ்ட நிவர்த்தியும் மோட்சம் என்கிற இஷ்ட பிராப்தியும் பெருமாள் அனுகிரகம் பண்ணி நாமளும் ஒய்வதற்கு ஏற்றதாக அந்த சரணாகதி சம்பூர்ணமாக ஃபலிதமாகணும்னு பெருமாள் திருவடிகாரத்திலையும் ஆச்சாரியின் திருவடிகாரத்திலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா சிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.